கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:43. நல்ல மரமானது கெட்ட கனி தராது. ஆமேன். ஒரு அருமையான நல்ல கிறிஸ்தவ விசுவாசி ஒருவர் நிறைய பப்ளிக் சோசியல் ஒர்க் செய்கிறார். சேரிட்டி, அன்னதானம், அனாதை ஆசிரம உதவிகள் செய்கிறார். அநேக நன்மைகள் செய்வதும் உண்டு அனைவருக்கும். திடீரென்று சில தோல்விகளினால் கஷ்டங்கள் ஏற்பட்டு மனவேதனை அடைந்தார். பலருக்கு நன்மை செய்யும் இவருக்கா ஏன் இப்படி கஷ்டம் வந்தது என்று பலரும் சொன்னார்கள். இவர்களின் ஆதங்கம் சரிதான். அதே வேளையில் நல்ல பல காரியங்களை செய்யும் இவர் சில தீய காரியங்களையும் மறைமுகமாக செய்வது உண்டு, யாருக்குமே தெரியாத வண்ணம். நல்லவைகளை செய்யும்போது நம் தேவன் அவரை கனப்படுத்தாமல், தவறான காரியங்களை செய்யும்போது அவரை கைவிட்டு விட்டார் தேவன். நல்லதை செய்கிறவர்களுக்கு கடவுள் பலன் அளிப்பார். தீமை செய்யும்போது நல்ல பலன் தேவன் தரமாட்டார், தண்டனையும் தருகிறார். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தனது ஆட்டோவில் பயணம் செய்த ஒருவர் விட்டு சென்றதான பணம் ஆபரண பெட்டலத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து பெரிய பாராட்டையும் பெற்றார். பெரிய அவார்டையும் பெற்றுவிட்டார். ஆனால் அந்த ஆட்டோ ஓட்டுநர் மற்ற சமயங்களில் ஒரு மோசமான ரவுடியாகவும் வலம் வந்தார். ஆகவே காவல் நிலையம் இவர் நல்ல மோசமான ரவுடி என்று பாராட்டை தரவே தராது. ஆம், ஒருவனுடைய முழு வாழ்க்கையும் எப்படி உள்ளது என்றுதான் நம் தேவனும் பார்க்கிறார். தீயவன் நல்லதை செய்து தீயதையும் செய்வான். ஆனால் நல்லவன் என்றால் எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே செய்வான். தீமைகளை செய்யும் ஒரு மனிதன் பல நல்ல நல்ல விஷயங்களை செய்தாலும் அவன் செய்கிற நன்மையான பல தர்மங்களையும் பார்த்து தேவன் நல்லாசி தரவே மாட்டார். இன்று அநேகர் செய்யும் தான தர்மங்கள் சோசியல் சேரிட்டி ஒர்க் மூலம் நல்லவர்களாக மாற பிரயாசப்படுகிறார்கள். அதை தொடர்ந்து எல்லா வேலைகளிலும் எல்லா நாட்கள் நேரங்களிலும் செய்யட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் ஒரு மனிதனை சில நாட்கள் சில சமயங்கள் மட்டும் நல்லவனாக அல்ல, முற்றிலும் நல்லவனாக மாற்ற விரும்புகிறார். அவனை ஒரு நல்ல மரமாக நட்டு வளர்க்க விரும்புகிறார். ஆம், நல்ல மரம் நல்ல கனிகளை மட்டும்தான் கொடுக்கும். நல்லவர்கள் தவறு செய்தால் எச்சரிக்கையாக இரு, தீயவர்கள் நல்லது செய்தால் நீ மயங்கி விடாதே. ஆமென். காட் பிளெஸ் யூ.